கொரோனா நோய் தொற்று பரவ வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் கைரேகை வைத்து பொருட்கள் பெறும் முறையான பயோமெட்ரிக் முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோத்தகிரி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாநில உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் கூட்டுறவுத்துறை பதிவாளர் ஆகியோருக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோத்தகிரி மவுண்டன் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் ராஜன் அனுப்பியுள்ள மனுவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் கைரேகை வைத்து அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் வாங்கும் முறை அமலில் உள்ளது. ஆனால் தற்பொழுது கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்த பயோமெட்ரிக் எனும் புதிய முறை தமிழக அரசால் அமல்படுத்த